வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் பணப்புழக்கத்திற்கு சில பரிகாரங்களை இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சில சமையல் பொருட்கள் மூலம் கூட பல தாந்திரிக விஷயங்களை சாதிக்கலாம் என்பது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இதை அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும் இந்த முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பயன்படுத்துவரும் முறை அனைவரும் பெயர் பெற பயன்பெற வாழ்த்துகிறோம் இந்த முறை இந்த கொடுத்துருக்க பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கேட்டு வாங்கிடலாங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பொருட்கள் சொல்லும் போது எங்கே எங்கன்னு கேட்குறீங்க எல்லாமே நாட்டு மருந்து கூடையே கிடைக்கும் சில பொருட்கள் இல்லைனாலும் ஒரு பெரிய நாட்டு மருந்து கடைகள்லாம் பெரிய பாப்புலரான கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அங்கே கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது கிடைக்கும் ஆல் ஸ்பைஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆல் ஸ்பைஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சர்வ சுகந்தியை வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்களில் நாலு மூடையிலும் போட்டு வைக்க பண உறவு உண்டாகும் அடிக்கடி வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் லவங்கப்பட்ட குச்சி இருக்கு இல்லையா லவங்கப்பட்ட குச்சியில பத்து ரூபாய் தாளை வந்து குத்தி நம் பணப்பட்டில் வைத்து வர வரவு மிக அதிகமாக இருக்கும் லவங்கப்பட்டையும் வரவை ஈர்க்கும் ஒன்றாகும் அடுத்து புதினா இலைகளை பர்சில் வைத்து வர பண வளர்ச்சி நிச்சயங்க யாருமே தெரிஞ்சிருக்கும்போது ஆனால் புதினா இலைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு ஒவ்வொரு முறை பணத்தை வெளியெடுக்கும் போது இலையை பார்த்து வர வேண்டும் மேலும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும் சரிங்களா அடுத்தது ஆல்பா ஆல்பா எனப்படும் குதிரை மசால் பணத்தை இரிக்கும் தன்மை உடையது கடன் கேட்கும் போதோ அல்லது கொடுத்த கடனை வசூலிக்க செல்லும் போதோ இதை நம்ம கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு போகலாம் போனால் அந்த காரியம் சக்ஸஸாக முடியும் அல்ஃபா அல்ஃபா எனப்படும் குதிரை மசால் ஓகேங்களா அடுத்து வெந்தயம் சிறிது கிண்ணத்தில் போட்டு சிறந்த திறந்த நிலையில் வீடு அடுக்கலையில் வைத்து வர என்றும் உணவுப் பொருட்களுக்கு குறைவிருக்காது வாரம் ஒரு முறை பழையதை ஓடும் நீரில் போட்டுவிட்டு புதியதாய் மாற்றிவிடும் இந்த பழக்கத்தை இப்படி நான் சொன்ன அந்த அஞ்சு குறிப்பு மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வா வீட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை இதை வந்து நிறைய இடத்துல இது பேர் அமைதியான முறையில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த பரிகாரங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க இதை நீங்கள் ஒரு பெரிய வீட்டு பணக்கார வீட்டுங்கள்லாம் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சில ஐயர் வீட்டுகள்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் வீட்டுகள்லாம் இந்த பழக்கத்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது என்ன நடக்கும் இதுக்கான பயன் என்னன்றது இது தாங்க அந்த பரிகாரம் அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போட்டோம் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேற ஒரு பணப்புழக்கத்திற்கு ஆக செய்யப்பட வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்களை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்